ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் ஸ்டூட். நிறையா பேர் எக்கனாமி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது ப்ளஸ் எக்கனாமி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஸ்ட்ராட்டஜி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அதனால் இந்த வீடியோவில் நம்ம யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் ப்ளஸ் மெயின்ஸுக்கு எக்கனாமி எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் எக்கனாமியில் ப்ரிலிம்ஸோட எக்கனாமி பார்ட் எப்படி கவர் பண்ணுறது ப்ளஸ் மெயின்ஸோட பார்ட் எப்படி கவர் பண்ணுறது, என்னென்ன மாதிரியான ரிசோர்ஸஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறது, புக் ஃபாலோ பண்ணுறது ப்ளஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் அனாலிசிஸ், இதுதான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நீ யூபிஎஸ்சியில் எந்த சப்ஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் நீங்கள் ரெண்டு விஷயம் முக்கியமாக பார்க்கணும். ஒன்று வந்து சிலபஸ், அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ இது ரெண்டும் தான் உங்களுக்கு வந்து ஜிபிஎஸ் மாதிரி. ஸோ ஜிபிஎஸ் எப்படி நமக்கு வந்து வழிகாட்டுதோ அதே மாதிரி தான் வந்து சிலபஸும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், இது ரெண்டும் தான் வந்து யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனில் நமக்கு வந்து வழிகாட்டுறதுக்கான முக்கியமான திங்ஸ். ஸோ சிலபஸ், ஸோ சிலபஸ் வந்து ப்ரிலிம்ஸுக்கு தனி சிலபஸ் இருக்குது, மெயின்ஸுக்கு தனி சிலபஸ் இருக்குது. ஸோ மித்த சப்ஜெக்ட் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி இதெல்லாம் வந்து நீங்கள் ஓரளவுக்கு இன்டகிரேட் பண்ணிடலாம், ப்ரிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்கும் வந்து இன்டகிரேட் பண்ணி பண்ணுற மாதிரியே படிக்கலாம். ஆனால் எக்கனாமியை பொறுத்தவரை அந்த மாதிரி நமக்கு படிக்க முடியாது. ஏன்னா ப்ரிலிம்ஸோட பேட்டர்ன் ஒரு மாதிரியாக இருக்கும், மெயின்ஸோட பேட்டர்ன் ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ நீங்கள் ப்ரிலிம்ஸுக்கு செப்பரேட்டாக வேறு ஸ்ட்ராட்டஜியில் ப்ரிப்பேர் பண்ணணும், ப்ளஸ் மெயின்ஸுக்கு நீங்கள் வேறு ஸ்ட்ராட்டஜியில் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இப்போ ப்ரிலிம்ஸோட சிலபஸை பார்ப்போம். ப்ரிலிம்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எக்கனாமிக் அண்டு சோஷியல் டெவலப்மெண்ட், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், பாவர்ட்டி, இன்க்ளூஷன், டிமோக்ராஃபிக் அண்டு சோஷியல் இனிஷியேட்டிவ் ப்ளஸ் எக்ஸட்ரா. அந்த எக்ஸட்ராங்கிற டைம் இருக்குல்ல, இது வந்து எக்கனாமியில் உள்ள எல்லா இதையும் வந்து குறிக்கும் இந்த எக்ஸட்ராங்கிறது. ஸோ அப்படிங்கிறப்போ வந்து நம்ம அந்த ஒரு அஞ்சாறு கீவேர்டை வச்சு ஹோல் அந்த சிலபஸை எக்கனாமியில் வந்து என்ன கேட்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரிடிக் பண்ண முடியாது. ஸோ ப்ரிலிம்ஸுக்கு நம்ம கொஞ்சம் வாஸ்ட்டாக தான் படிக்கிற மாதிரி இருக்கும் மெயின்ஸை கம்பேர் பண்ணல. ஏன்னா மெயின்ஸில் வந்து நிறைய கீவேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஈஸியாக வந்து படிச்சிடலாம், நம்ம ப்ரிடிக் பண்ணிடலாம் இந்த கீவேர்ட்லேருந்து இந்த கொஸ்டின் கேட்க சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரிடிக் பண்ணிடலாம். ஆனால் ப்ரிலிம்ஸ் அப்படி இல்லை. ஸோ எக்கனாமிக், இந்த எக்கனாமிக்ஸுங்கிற கான்செப்ட்லேயே வந்து எல்லாமே கவர் ஆகும், எல்லா என்னென்ன எக்கனாமியில் ஏ டு செட் வந்து இதில் கவர் ஆகும். ஸோ அப்படி இருக்கப்போ வந்து நம்ம இதுக்கு தனியாக இது பண்ண முடியாது. ஸோ அதனால் ப்ரிலிம்ஸ் வந்து கொஞ்சம் வாஸ்டாக தான் நம்ம வந்து படிக்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரிலிம்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயரில் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் இன்க்ளூடட் இன் த அசட்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க். ஸோ இது வந்து எக்கனாமியில் பேங்கிங்கிற டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். ஓகேவா, வேற த சேர்மன் ஆஃப் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் ஆர் செலக்டட் பை. ஸோ இதுவும் வந்து பேங்கிங்கில் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான். இது இந்த கண்டெக்ஸ்ட் ஆஃப் இந்தியா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபேக்டர் இஸ் ஆர் த கான்ட்ரிபியூட்டர் ஆர் கான்ட்ரிபியூட்டர்ஸ் டு ரெடியூஸ் த ரிஸ்க் ஆஃப் கரன்சி கிரைசிஸ். ஸோ இது வந்து கரன்சி மணி மார்க்கெட் அந்த டாப்பிக்லேருந்து இந்த கொஸ்டின் வந்து வந்திருக்கு. ஸோ இதிலே பாருங்கள் எல்லாமே கவர் ஆயிருக்கு. ஃபாரின் கரன்சி பற்றின டீட்டெயில் வந்து கவர் ஆயிருக்கு, கவர்மெண்டோட பாலிசிஸ் பிளான் அதை பற்றியும் கவர் ஆயிருக்கு, ப்ளஸ் ரெமிட்டன்ஸ், எக்ஸ்டர்னல் செக்டர், இது எல்லாமே வந்து கவர் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம டீகோட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் மோஸ்ட்லி லைக் டு மெஷர்ஸ் த கவர்மெண்ட் ஆர் ஆர்பிஎஸ் டேக் டு ஸ்டாப் த ஸ்லைட் ஆஃப் இந்தியன் ருபீஸ். ஸோ இது வந்து கரன்சி ரிலேட்டடாக உள்ளதான், இந்தியாவோட கரன்சி எக்ஸ்சேஞ்ச், ஃபாரின் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் அதை பற்றி தான் இதில் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ வேற பர்ச்சேஸ் பவர் பேரிட்டி பிபிபி. ஸோ ப்ரிலிம்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து தியரிஸ் தான் வரும், இந்த மாதிரி பிபி பர்ச்சேஸ் பவர் பேரிட்டி இதை பற்றினது ப்ளஸ் இன்ஃப்ளேஷன் டிஃப்ளேஷன்ஸ். ஸோ நிறையா தியரிஸ் இருக்குது, நிறைய கவ்ஸ் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் பிலிப்ஸ் கவ், அந்த மாதிரி நிறையா தியரிஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த இதில் இருந்தால் மோஸ்ட்லி வந்து கொஸ்டின்ஸ் வந்து ப்ரிலிம்ஸ்க்கு வந்து கேட்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸும் கேட்குறாங்க, எந்த ஆர்கனைசேஷன் எந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ 2015, 2016, 2017 அந்த 2015-18 வரை எப்படி கேட்டுகிட்டு இருந்தாங்கன்னா டேரக்ட் கொஸ்டினாக தான் கேட்டாங்க. ஸோ எந்த ஆர்கனைசேஷன் எந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு டேரக்ட் கொஸ்டினாக தான் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் இண்டெக்ஸா அது வந்து எந்த ஆர்கனைசேஷன் ரிலீஸ் பண்ணுது, குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் அது எந்த ஆர்கனைசேஷன் ரிலீஸ் பண்ணுது, அந்த மாதிரி வந்து டேரெக்டாக கொஸ்டின்ஸ் தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா 2019லேருந்து கொஞ்சம் இன்டெப்த்தாகவே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு அந்த ரிப்போர்ட்டில் என்னென்ன காம்போனன்ஸ்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இது ரீசெண்டாக 2019 கேட்ட கொஸ்டின்ஸ். ஸோ இந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் கவர்மெண்டோட ஃபங்க்ஷனிங்ஸ், ஸோ இப்போ ஏடிஎம்ல எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதை கண்ட்ரோல் பண்ணுறது யார், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. அப்புறம் இது வந்து எல்லாமே கான்செப்ட் ஓரியண்டட் தான். ஸோ டிஸ்பைட் த பீயிங் ஹை சேவிங் இந்த எக்கனாமி, கேபிட்டல் ஃபார்மேஷன் மே நாட் ரிசல்ட் இன் சிக்னிஃபிகன் இன்க்ரீசிங் அவுட்புட். ஸோ இது வந்து உங்களுக்கு அந்த பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சால் தான் வந்து அதை அப்ளை பண்ண முடியும். ஸோ எக்கனாமி எக்கனாமிக்ஸ் ரெண்டுமே வேறு. ஸோ எக்கனாமிக்ஸுங்கிறது கான்செப்ட் ஓரியண்டட் நம்ம தியரி ஓரியண்டட் நம்ம படிக்கிறது, எக்கனாமிங்கிறது அது வந்து ஒரு எக்கனாமியில் ஒரு கண்ட்ரியோட எக்கனாமிலேயோ ஒரு ரியல் லைஃப் சுச்சுவேஷன்லையோ நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து எக்கனாமி. ஓகேவா, ஸோ அதனால் நமக்கு அப்ளை பண்ண தெரிஞ்சிருக்கும், நம்ம ராவா படித்த தியரிஸை வந்து நம்ம ஒரு எக்கனாமிக்கு வந்து அப்ளை பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து ப்ரிலிம்ஸுக்கு படிக்கல ப்ரிப்பேர் பண்ணணும். வேறு ப்ரிலிம்ஸில் மேஜர் என்ன கேட்பாங்கன்னா வந்து ஸ்கீம்ஸ் பற்றி, எக்கனாமி ரிலேட்டட் உள்ள ஸ்கீம்ஸ் பற்றி கேட்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு ப்ரிலிம்ஸோட ஓவர்வியூ. நம்ம அடுத்து மெயின்ஸோட சிலபஸ், மெயின்ஸோட கொஸ்டின் பேட்டர்ன் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ரிலிம்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, மெயின்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு மெயின்ஸ், மெயின்ஸோட சிலபஸ் பார்த்தோன்னா இந்தியன் எக்கனாமி இஷ்யூஸ் ரிலேட்டட் டு பிளானிங், மொபிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ், க்ரோத், டெவலப்மெண்ட் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட், அப்புறம் இன்க்ளூசிவ் க்ரோத்,
இஷ்யூஸ் அரைசிங் ஃப்ரம் இட், அப்புறம் கவர்மெண்ட் பட்ஜெட்டிங், அப்புறம் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், இதெல்லாமே வந்து மெயின்ஸ் ரிலேட்டட் டாபிக். அப்புறம் டெக்னாலஜி, எக்கனாமிக்ஸ் ஆஃப் அனிமல் ரியரிங், ஃபுட் ப்ராசஸிங். ஸோ ஃபுட் ப்ராசஸிங்கிறது எக்கனாமிலேயே வரும், ப்ளஸ் அக்ரிகல்ச்சர்லேயும் வந்து வரும். அப்புறம் லேண்ட் ரிஃபார்ம், ஸோ எஃபெக்ட்ஸ் ஆஃப் லிபரலேஷன். இந்த லேண்ட் ரிஃபார்ம் அப்படி தான், இது வந்து எக்கனாமிலேயே வரும், ப்ளஸ் அக்ரிகல்ச்சர் டாப்பிக்லேயே வரும். அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரோட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஏர்போர்ட், ரயில்வே, அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் மாடல். இதில் ஒரு நாலஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட் மாடல் இருக்குது, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மாடல்ஸ் இதெல்லாம் தான் வந்து மெயின்ஸில் கொடுத்துருக்க டாபிக்ஸ். ஸோ மெயின்ஸில் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்குறாங்க, ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள். எனுமரேட் த இன்டைரக்ட் டேக்ஸ் விச் ஹாவ் பீன் சப்சியூம்டு இன் த ஜிஎஸ்டி இன் இண்டியா, ஆல்சோ கமெண்ட் த ரெவன்யூ இம்ப்ளிகேஷன் ஆஃப் ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ்ட் இன் த இண்டியா சின்ஸ் 2017 ஜூலை 2017. ஸோ இது வந்து எப்படின்னா, மெயின்ஸை பொறுத்தவரை வந்து ஒரு 80% வந்து கரண்ட் அஃபேர்ஸ் தான் இருக்கும். மெயின்ஸில் எக்கனாமியை பொறுத்தவரை ஒரு 80% வந்து கரண்ட் அஃபேர்ஸ். ஷியோர் ஷார்ட்டாக நம்ம வந்து ப்ரிடிக் பண்ணலாம், அந்த கொஸ்டின் தான் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு ப்ரிடிக் பண்ணுற மாதிரி தான் வந்து கொஸ்டின்ஸே இருக்கும். ஸோ அதனால் வந்து மெயின்ஸ் பொறுத்தவரை ப்ரிலிம்ஸை கம்பேர் பண்ணாலும் மெயின்ஸ் ஓரளவு ஈஸி தான். நமக்கு எங்கேருந்து கொஸ்டின் கேட்பாங்க, என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக இது பண்ணிடலாம். அந்த சிலபஸ் தாண்டி உங்களுக்கு வேறு எங்கேயுமே வந்து கொஸ்டின் போகாது. ஸோ சிலபஸ்க்குள்ளே இருந்தால் இப்போ நீங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணுற கொஸ்டின் எல்லாம் அந்த சிலபஸில் உள்ள ஏதாச்சும் ஒரு கீவேர்டில் வந்து நம்ம இது பண்ணிடலாம். ஸோ இது வந்து எதில் வரும்னா வந்து பட்ஜெட்டிங், மொபிலைசேஷன். ஸோ டேக்ஸுங்கிறது ரிசோர்ஸ் மொபிலைசேஷன் பண்ணுறதுக்காக ஒரு இதுதான் வந்து டேக்ஸ். ஸோ அதில் வந்து அந்த பாட்டில் வந்து இது வரும். அப்புறம் அந்த பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் மேனேஜ்மெண்ட் இஸ் சேலஞ்சிங் டு த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த கண்டெக்ஸ்ட் ஆஃப் பட்ஜெட் மேக்கிங் டூரிங் த போஸ்ட் லிபரலைசேஷன் பீரியட் கிளாரிஃபைட். ஸோ இது பட்ஜெட் நமக்கு இது இருக்கா, பட்ஜெட்டிங் சொல்லிட்டு தனியாக ஒரு ஹெட்டிங்கே இருக்குது. ஸோ அதில் வந்து அந்த கீவேர்டில் வந்து இது கவர் ஆகும். நெக்ஸ்ட்டு, இட் இஸ் ஆர்கியூங் தட் ஸ்ட்ராட்டஜி ஃபார் இன்க்ளூசிவ் க்ரோத் இஸ் இன்டென்ட் டு மீட் த அப்ஜெக்டிவ் ஆஃப் இன்க்ளூசிவ்னஸ் அண்ட் சஸ்டைனபிலிட்டி டுகெதர் கமெண்ட் ஆன் த ஸ்டேட்மெண்ட். ஸோ இதில் கீவேர்டு என்ன, இன்க்ளூசிவ் க்ரோத். நமக்கு தனியாக இன்க்ளூசிவ் க்ரோத்னே தனியாக ஒரு கீவேர்டு கொடுத்துருக்காங்களா அதில் மெயின் சிலபஸில். ஸோ அதுவும் இருக்குது. நெக்ஸ்ட்டு வேறு என்ன கொஸ்டின், அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கமெண்ட் த இம்பாக்ட் இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ் இன்ட்ரடியூஸ்டு இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அண்டு டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸ் இந்த யூனியன் பட்ஜெட் 2018-19. ஸோ மறுபடியும் அகெயின் பட்ஜெட்டில் தான் கேட்டிருக்காங்க. அப்புறம் ஒன் ஆஃப் த இன்டென்டட் அப்ஜெக்டிவ் ஆஃப் யூனியன் பட்ஜெட் 2017-18 இஸ் டு டிரான்ஸ்ஃபார்ம் எனர்ஜைஸ் அண்டு கிளீன் இண்டியா அனலிஸ் த மெஷர்ஸ் ப்ரொப்போஸ் இன் த பட்ஜெட் 2017-18 டு அச்சீவ் திஸ் அப்ஜெக்டிவ். ஸோ இதுதான் வந்து 2017-18 பட்ஜெட்டோட தீம், பட்ஜெட் டாக்குமெண்டோட தீமே வந்து டிரான்ஸ்ஃபார்ம் எனர்ஜிஸ் அண்ட் க்ளீன் இண்டியா. ஸோ அதை பற்றி டேரெக்டாக வந்து கேட்டிருக்காங்க. அப்புறம் வாட் ஆர் த சேலியன்ஸ் ஃபியூச்சர் ஆஃப் இன்க்ளூசிவ் க்ரோத். பாருங்க, இந்த இன்க்ளூசிவ் க்ரோத்துங்கிற டாப்பிக்லேருந்து எப்படியும் ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து வந்துடுது. நெக்ஸ்ட்டு, இன் வாட் வே குட் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ப்ரைஸ் சப்சிடி வித் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் சேஞ்ச் த சினாரியோ ஆஃப் சப்சிடிஸ் இன் இண்டியா. ஸோ இதுவும் வந்து 2015 கேட்ட கொஸ்டின். ஸோ இதுக்கு வந்து டேரெக்டாக கவர்மெண்ட்டோட இதில் ஒரு டாக்குமெண்ட்லேருந்து அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது என்ன டாக்குமெண்ட் சொல்லிட்டு நம்ம அப்புறம் பார்க்குறேன், அப்புறம் சொல்கிறேன். ஸோ இப்போ என்னன்னா, நீங்கள் கொஸ்டின்னு ப்ளஸ் சிலபஸை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கொஸ்டின் வந்து சிலபஸில் தான் வரும். சில நான் எல்லா கொஸ்டினுமே இது பண்ணல, உங்களுக்கு ஒரு புரிய வைக்கிறதுக்காக ஒரு சில கொஸ்டின்ஸ் மட்டும்தான் வந்து நான் எடுத்து போட்டிருக்கேன் சில. ஸோ இப்போ நம்ம நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள் ஓனாக 2015-16-17-18-19 இந்த 4 வருஷம் கொஸ்டினும் எடுத்துகிட்டு எக்கனாமிக் கொஸ்டின் எடுத்துகிட்டு நீங்கள் மேட்ச் பண்ணி பாருங்கள் அந்த சிலபஸில் அது வந்து எங்கே மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக ஒரு இடத்துல அது வந்து ஃபிட் ஆகும், ஏதாச்சும் ஒரு கீவேர்டோட வந்து ஃபிட் ஆகும், டேரெக்டாக அந்த கீவேர்டு வந்து அந்த கொஸ்டினில் வந்து இருக்கும். ஸோ சார் நிறைய இடத்துல வந்து லிபரலைசேஷனை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ லிபரலைசேஷனால் எதாவது இம்பாக்ட் நடக்கும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லாஸ்ட் இயர் 2017 வந்து ஏர்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி கேட்டிருக்காங்க. அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் மாடலை பற்றியும் வந்து கொஸ்டின் வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த கொடுத்துருக்க கீவேர்டு தான், அந்த கீவேர்டை மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டாலே வந்து மெயின்ஸ் நீங்கள் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். இப்போ ஓகே, இப்போ இண்டிவிஜுவலாக எப்படி ப்ரிலிம்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, மெயின்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, என்ன ரிசோர்ஸ் ஃபாலோ பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ப்ரிலிம்ஸை பொறுத்தவரை எக்கனாமி எந்த அளவுக்கு இம்பார்ட்டன் பார்த்தோம்னா 2019 கொஸ்டின்ஸ் வந்து எக்கனாமிலேருந்து டேரெக்டாக ப்ரிலிம்ஸில் கேட்டிருக்காங்க. அதுக்கு முந்தைய 2018 வந்து 25 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி 29 கேட்டிருக்காங்க. இது வந்து 2017 2016 வந்து 29 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நியர்லி வந்து ஒரு 1/3 கிட்ட வந்து எக்கனாமிலிருந்தே வருது. ஸோ 28 கொஸ்டின்ஸ்ங்கிறது ரொம்ப ஒரு ஹையான நம்பர் ப்ரிலிம்ஸை பொறுத்தவரை. ஸோ இந்த 28 கொஸ்டின்ஸில் நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 25 கிட்ட நீங்கள் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஒரு 3-4 கொஸ்டின்ஸ் தான் வந்து நம்ம கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், ப்ளஸ் அவுட் ஆஃப் இதுலேருந்து வர்ற மாதிரி வந்து இருக்கும். மற்றபடி 25 கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் பேசிக் கான்செப்ட் வந்து தெரிஞ்சிருந்தாலே வந்து நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கும். பேசிக் கான்செப்ட் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் நம்ம தெரிஞ்சிருந்தாலே வந்து ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கும்.
மாதிரி தான் ப்ரிலிம்ஸில் வந்து மேக்ஸிமம் தியரி பேஸ் தியரிஸ் நம்ம நிறையா படிக்க வேண்டியிருக்கும். இந்த தியரிஸை வந்து அப்ளை பண்ணுற மாதிரி தான் கொஷின்ஸ் வந்து இருக்கும். ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ஒரு சில கொஷின் வந்து இருக்கும். ஸோ இப்போ நம்ம கன்வீனியன்ஸ்க்காக எக்கனா எப்படி பிடிக்கலாம்னா, எக்கனாமியை ரெண்டு கேட்டகரியாக வந்து பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு கேட்டகரி வந்து கோர் எக்கனாமிக்ஸ், ரெண்டாவது வந்து ஜென்ரல் எக்கனாமிக்ஸ். ஸோ இந்த மாதிரி டிவிஷன் வந்து சிலபஸில் எங்கேயுமே இல்லை. ஸோ நம்மளோட ஒரு கன்வீனியன்ட்காக நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். ஸோ இந்த கோர் எக்கனாமிக்ஸில் என்ன பார்ப்போம்னா வந்து எக்கனாமிக்கோட தியரிஸ் மேக்ஸிமம் வந்து தியரிஸை பற்றி தான் பார்ப்போம். ஸோ எது இதெல்லாம் கவர் ஆகும்னா வந்து நேஷனல் இன்கம் அக்கௌண்டிங், நேஷனல் இன்கம் அக்கௌண்டிங்கிறது ஜிடிபி ஜிஎன்பி அந்த அது ரிலேட்டடாக உள்ளது வந்து கவர் ஆகும். அப்புறம் பப்ளிக் ஃபைனான்ஸ், பப்ளிக் ஃபைனான்ஸுங்கிறதுல வந்து கவர்மெண்ட்டோட டாக்ஸேஷன் பாலிசிஸ், கவர்மெண்ட்டோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், கவர்மெண்ட்டோட ரெவன்யூஸ். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பற்றி படிக்கிறதா வந்து பப்ளிக் ஃபைனான்ஸு. ப்ளஸ் பட்ஜெட் இதில் வந்து இன்க்ளூட் ஆகும். தேர்ட் வந்து பேங்கிங் சிஸ்டம், இந்தியாவில் வந்து பேங்கிங் சிஸ்டம் எப்படி ரன் ஆகுது, இந்தியா அஸ் வெல் அஸ் ஹோல் வேர்ல்டுலேயே வந்து பேங்கிங் சிஸ்டம் எப்படி ரன் ஆகுது, ஸோ பேங்கிங்கில் என்னென்ன பாலிசிஸ்லாம் இருக்குது அதை பற்றி படிக்கிறதா வந்து பேங்கிங். நெக்ஸ்ட்டு வந்து மணி மார்க்கெட், இதில் வந்து கரன்சினா என்ன, என்னென்ன டைப் ஆஃப் கரன்சிஸ் இருக்குது, அதோட இம்பார்ட்டன்ஸு, M0னா என்ன, M1னா என்ன, M2னா என்ன, M3னா என்ன அப்படிங்கிறத பற்றி படிக்கிறதா வந்து மணி மார்க்கெட்ஸ். இந்த பேங்கிங்லேயே வந்து ஆர்பிஐ அதுவும் வந்து கவர் ஆகும். ஆர்பிஐ ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன பண்ணுறாங்கிறது வந்து இதில் கவர் ஆகும். அப்புறம் இன்ஃப்ளேஷன் என்ன, டிஃப்ளேஷன் என்ன, ஸோ இன்ஃப்ளேஷனில் என்னென்ன தியரிஸ்லாம் இருக்குது, இன்ஃப்ளேஷன் நடந்தால் எக்கனாமியில் யார் யார் பெனிஃபிட் ஆவா, யார் யார் வந்து பாதிக்கப்படுவா. ஸோ இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் என்னென்ன மானிட்டரி பாலிசிஸ் மெஷர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க, இது எல்லாமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் கேபிட்டல் மார்க்கெட், ஸோ கேபிட்டல் மார்க்கெட்டுங்கிறது ஸ்டாக் மார்க்கெட். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, அதை எப்படி ரன் ஆகுது, அதை யார் வந்து ரெகுலேட் பண்ணுறா, ஸோ ஸ்டாக்னா என்ன, டிவிடன்னா என்ன, ஸோ இந்த மாதிரியான சில டெக்னிக்கல் டேர்ம்ஸஸ் இதெல்லாம் வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் லாஸ்ட்டாக வந்து எக்ஸ்டர்னல் செக்டார். ஸோ எக்ஸ்டர்னல் செக்டாருங்கிறது இந்தியாவுக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் இடையில ட்ரேடு எப்படி நடக்கும், ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட்னா என்ன, கரண்ட் அக்கௌண்ட்னா என்ன, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்னா என்ன, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இதில் நம்ம எக்ஸ்டர்னல் செக்டாரில் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து கோர் எக்கனாமிக்ஸ். இந்த கோர் எக்கனாமிக்ஸ் வந்து நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ரிலிம்ஸில் மேஜர் ஆஃப் த கொஸ்டின்ஸ் ஒரு 28 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா, அது ஒரு 15 கொஸ்டின்ஸ் வந்து இந்த கோர் எக்கனாமிக்ஸ் இந்த கான்செப்ட்டில் தான் வரும். நேஷனல் அக்கௌண்டிங்லேருந்தோ இல்லை பப்ளிக் ஃபினான்சிங்லேருந்தோ பேங்கிங்லேருந்தோ மணி மார்க்கெட்லேருந்தோ இன்ஃப்ளேஷன்லேருந்தோ கேபிட்டல் மார்க்கெட்லேருந்தோ இல்லை எக்ஸ்டர்னல் செக்டர் இந்த இதுலன்னா ஷியர் ஷார்ட்டாக வந்து ஒரு 15 கொஸ்டின்ஸ் கிட்ட இந்த இதுலன்னா வந்து வரும். ஸோ இது வந்து கோர் எக்கனாமிக்ஸுங்கிற பாட்டு வந்து நம்ம நான் அதில் கொடுத்துருக்க டாபிக்ஸ்லாம் வந்து நீங்கள் ப்ரிலிம்ஸுக்கு வந்து இம்பார்ட்டண்டான டாபிக். ஸோ இது ப்ரிலிம்ஸ்க்கு வந்து பார்த்துக்கோங்க. ப்ளஸ் ஜென்ரல் எக்கனாமிக்ஸ், ஜென்ரல் எக்கனாமிக்ஸில் எதை பார்ப்போம்னா வந்து வெரி பர்டிகுலர் டு இந்தியா, இந்தியாவோட எக்கனாமி எப்படி இருக்குது, இந்தியாவோட எக்கனாமி ஹிஸ்ட்ரி, பிரிட்டிஷ் டைமில் வந்து இந்தியாவோட எக்கனாமி எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் எக்கனாமி எப்படி வந்துச்சு, லிபரலைசேஷனுக்கு அப்புறம் போஸ்ட் லிபரலைசேஷன் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் போஸ்ட் 2008 வந்து ஒரு கிரைசிஸ் வந்துச்சு, அந்த 2008 கிரைசிஸ்க்கு அப்புறம் இந்தியாவோட எக்கனாமி எப்படி இருக்குது. ஸோ இதை மாதிரிலாம் வந்து இதில் வந்து பார்ப்போம். அப்புறம் ஒவ்வொரு செக்டாரையும் பற்றி பார்ப்போம். மேனுஃபேக்சரிங் செக்டார் எப்படி இருக்குது, அக்ரிகல்ச்சர் செக்டார் எப்படி இருக்குது, சர்வீஸ் செக்டார் எப்படி இருக்குது அதை பற்றி பார்ப்போம். ப்ளஸ் அப்புறம் இந்தியாவோட எம்ப்ளாய்மெண்ட்டு, இந்தியாவோட எம்ப்ளாய்மெண்ட் எப்படி இருக்குது, ஸோ இப்போது ரீசெண்டாக உள்ள டேட்டாஸ், எம்ப்ளாய்மெண்ட்டில் என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது, டைப்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டு அந்த மாதிரிலாம் பார்ப்போம். ப்ளஸ் பாவர்ட்டி, இந்தியாவில் வந்து ஹிஸ்டாரிக்கலாக பாவர்ட்டி எப்படி இருக்குது, பாவர்ட்டியை அலிவேட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் போட்டிருக்காங்க, ஸ்கீம்ஸ் போட்டிருக்காங்க, ஸோ அதை பற்றி வந்து பார்ப்போம். ப்ளஸ் பேங்கிங், பேங்கிங்கில் என்னென்ன இஷ்யூஸ் நடந்துகிட்ருக்கு அதை பற்றியும் இதில் இந்த ஜென்ரல் எக்கனாமிக்கில் படிப்போம். அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸோ இந்தியாவில் வந்து என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது, ஸோ அதை பற்றியும் இந்த ஜென்ரல் எக்கனாமிக்ஸில் வந்து நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து எல்பிஜி, லிபரலைசேஷன், குளோபலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், 1991 அப்புறம் இந்தியன் எக்கனாமியில் என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துச்சு. அப்புறம் அக்ரிகல்ச்சர், ஸோ அக்ரிகல்ச்சருக்கும் எக்கனாமிக்கு என்ன ரிலேஷன்ஸ், அக்ரி அக்ரியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ஸோ அதில் முக்கியமான எம்எஸ்பி அப்புறம் பிடிஎஸ், ஸோ இதெல்லாம் வந்து பார்ப்போம். அண்ட் ஃபைனலாக வந்து டிமோகிராஃபிக் டிவிடன்ஸ், இந்தியாவோட டிமோகிராஃபிக் டிவிடன்ஸ் எப்படி இருக்குது அதை பற்றி. அப்புறம் லாஸ்ட்டாக வந்து ஸ்கீம்ஸ், எக்கனாமிக் ரிலேட்டட் என்னென்ன ஸ்கீம்ஸ் அண்ட் பாலிசிஸ் கமிட்டிஸ் அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் இது எல்லாமே வந்து ஜென்ரல் எக்கனாமிக்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ ஜென்ரல் எக்கனாமிக்ஸில் பார்க்குறது வந்து மேஜராக வந்து நமக்கு மெயின்ஸ்க்கு தான் யூஸ் ஆகும், ப்ரிலிம்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகும், ஆனால் ப்ரிலிம்ஸ்க்கு வந்து டேரெக்டாக யூஸ் ஆகாது, ப்ரிலிம்ஸ்க்கு ஒரு இன்டெரக்டாக தான் வந்து நம்ம ஜென்ரல் எக்கனாமிக்ஸ் ஜென்ரல் எக்கனாமிக்ஸில் பார்க்குறது வந்து யூஸ் ஆகும். ஸோ இப்போ பார்க்கலாம் இதுக்கு என்ன சோர்ஸ் ஃபாலோ பண்ணுறது, கோர் எக்கனாமிக்ஸ்க்கு என்ன சோர்ஸ் ஃபாலோ பண்ணுறது, ப்ளஸ் ஜென்ரலுக்கு வந்து என்ன சோர்ஸ் ஃபாலோ பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
ஓகே. அப்போ ப்ரிலிமினரிக்கு என்ன சோர்ஸ் ஃபாலோ பண்ணுறது? ஏ மேஜரான சோர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு என்சிஆர்டி. ஸோ என்சிஆர்டியில் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இருக்குல்ல, இது வந்து 12th என்சிஆர்டி, இன்ட்ரோடக்ஷன் டு மேக்ரோ எக்கனாமிக்ஸ், இந்த புக்கு ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்தியன் பை சங்கர் கணேஷ். ஆல்மோஸ்ட் இது ரெண்டுலேயுமே வந்து ஒரே கண்டென்ட் தான் இருக்கும், மோரலஸ் வந்து ஒரே கண்டென்ட் தான் இருக்கும். ஆனால் அந்த என்சிஆர்டியை படிக்கிறதுல என்ன பிரச்சனைனா, இந்த என்சிஆர்டியில் வந்து நமக்கு தேவையில்லாத நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு நான் எக்கனாமிக் பேக்ரவுண்டாக இருந்தீங்கன்னா, நீங்கள் எடுத்தோடனே இந்த என்சிஆர்டி மேக்ரோ எக்கனாமிக் இன்ட்ரோடக்ஷன் டு மேக்ரோ எக்கனாமிக்ஸ் என்சிஆர்டியை படிச்சிங்கன்னா, அதில் நிறையா கிராஃப்ஸ் கொடுத்துருப்பாங்க, சார்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, ஸோ நிறையா தியரிஸ் இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஸ்டார்டிங்கில் படிக்கல, எடுத்தோடனே இந்த புக்கு படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து புரியாது. ஸோ நான் எல்லாத்துக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமிக் கீ கான்செப்ட் பை சங்கர் கணேஷ், இந்த புக்கை வாங்கி படிங்க. இது ரொம்ப சின்ன புக்கு தான் இருக்கும், இதில் வந்து நம்ம அந்த சொன்ன கோர் ஏரியாவில் உள்ள டாபிக் மட்டும்தான் இருக்கும், ஒரு 150 உள்ள சம்திங் பேஜஸ் உள்ள புக்கு தான் இந்த புக்கு. ஸோ இந்த புக்கோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த புக்கு வந்து ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர் அவர் எழுதின புக்கு. ஸோ ஒரு பேசிக்காக ஒரு எக்கனாமிக் பேக்ரவுண்டே இல்லாத ஸ்டூடெண்ட்டுக்கும் புரிகிற மாதிரி இதில் எழுதியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு கான்செப்ட்டுக்குமே வந்து இப்போ இன்ஃப்ளேஷன்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க, இன்ஃப்ளேஷன் என்ன, இப்போ இதில் வந்து இதில் இதாச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, ப்ளஸ் ஜிடிபி ஜிஎன்பி அந்த கால்குலேஷன் எல்லாத்துக்குமே வந்து எக்ஸாம்பிளோட கொடுத்துருப்பாங்க. அதனால் வந்து நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் இந்த புக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபஸ்ட் வந்து இந்த புக்கை படிச்சிருங்க, படிச்சுட்டு இந்த இதில் வந்து அடிஷனலாக ஒரு சில கான்செப்ட் மட்டும் தான் இருக்கும். நான் ஒரு 80% வந்து இந்த புக்கில் என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த சங்கர் கணேஷ் புக்கில் உள்ளது தான் இதுலேயும் இருக்கும், இந்த என்சிஆர்டிலையும் இருக்கும், ப்ளஸ் ஒரு சில கான்செப்ட் மட்டும் இதில் எக்ஸ்ட்ரா இருக்கும். அந்த கான்செப்ட் மட்டும் நீங்கள் வந்து அப்புறம் தனியாக வந்து படிச்சுக்கணும். ஸோ நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறதுனா, இது ஃபஸ்ட்டு எக்கனாமிக் கீ கான்செப்ட் பை சங்கர் கணேஷ் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அதில் இல்லாத இதை மட்டும் இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் புக்கில் வந்து படிச்சுக்கோங்க. இது வந்து ப்ரிலிம்ஸுக்கு. ஸோ ப்ரிலிம்ஸ்க்கு இன்னொரு முக்கியமான சோர்ஸ் நீங்கள் என்ன படிக்கணும்னா, இந்தியா இயர் புக் வந்து கண்டிப்பாக படிச்சாகணும். ஸோ இந்தியா இயர் புக்கில் வந்து எல்லா சாப்டருமே படிக்க தேவையில்லை. ஸோ ஒன்ஸ் இந்தியா இயர் புக் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் என்னென்ன சாப்டர் வந்து படிக்கணும்னு சொல்லிட்டு, நம்ம வந்து பார்க்கலாம். செலக்டிவாக படித்தா மட்டும் போதும். ப்ளஸ் எக்கனாமிக் சர்வே. ஸோ எக்கனாமிக் சர்வே வந்து ப்ரிலிம்ஸ்க்கு நம்ம ஏ டு செட் படிக்க தேவையில்லை. ஸோ 2018 அந்த டைமில் என்ன பண்ணாங்கன்னா, எக்கனாமிக் சர்வே வந்து ரெண்டு வால்யூம் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து எக்கனாமிக் சர்வே வந்து ஒரு வால்யூம் தான் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ரெண்டு வால்யூம் ரிலீஸ் பண்ணால் அதில் ஒரு வால்யூம் வந்து ஃபுல்லாக ஃபேக்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த வால்யூம் மட்டும் நம்ம ப்ரிலிம்ஸ்க்கு படிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு வால்யூம் மட்டும் ரிலீஸ் பண்ணாங்கன்னா அதில் வந்து நம்ம செலக்டிவாக தான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் வந்து ஒன்ஸ் எக்கனாமிக் சர்வே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம். அப்புறம் பட்ஜெட் டேட்டாஸ். ஸோ பட்ஜெட் வந்து ஃபுல்லாக படிக்க தேவையில்ல. டேட்டாஸ் டேக்ஸ் ரெவன்யூ எப்படி இருக்குது, டேக்ஸ் ரெவன்யூவில் எந்த இதில் வந்து டேக்ஸ் கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்குது, இன்கம் டேக்ஸில் அதிகமாக கான்ட்ரிபியூட் ஆகிருக்கா, இல்லை கார்பரேட் டேக்ஸில் வந்து அதிகமான டேக்ஸ் கான்ட்ரிபியூஷன் வருதா, அந்த மாதிரி வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அடுத்து வந்து கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ரெகுலராக ஒரு நியூஸ் பேப்பர் ஃபாலோ பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நம்ம ப்ரிலிம்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு 365 ப்ரிலிம்ஸ் 365 விஷனோட ப்ரிலிம்ஸ் 365 இல்லை இன்சைட்ஸோட 365 இல்லை சங்கரோட கம்பிலேஷன் எக்கனாமிக் கம்பிலேஷனை வாங்கிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. அது வந்து திஸ் இஸ் எனஃப் ஃபார் ப்ரிலிம்ஸ். ஸோ ப்ரிலிம்ஸ்க்கு வந்து இந்த சோர்ஸ் மட்டும் நீங்கள் ரெஃபர் பண்ணாலே போதும். ஸோ ப்ரிலிம்ஸை பொறுத்தவரை நீங்கள் ரொம்ப இது நிறையா புக்ஸில் வந்து ரெஃபர் பண்ண தேவையில்லை. ப்ரிலிம்ஸ்க்கு வந்து ப்ரிலிம்ஸில் வந்து நீங்கள் மேக்ஸிமம் கொஸ்டின் அட்டன் பண்ணணும்னா பேசிக் கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும். அந்த பேசிக் கான்செப்ட்டுக்கு வந்து இந்த கீ கான்செப்ட் புக்கே வந்து ரொம்ப சஃபிஷியண்டாக தான் இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து மெயின்ஸ். ஸோ மெயின்ஸுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் முடிச்சிருங்க, அதுக்கப்புறம் வந்து மெயின்ஸ்க்கு வாங்க. மெயின்ஸுக்கு வந்து முக்கியமான புக் வந்து ரமேஷிங். ஸோ ரமேஷிங் பார்த்துங்க, நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் ரமேஷிங் பார்க்கலாமா, இல்லை வந்து சஞ்சீவ் வர்மா பார்க்கலாமா, இல்லை தத்தன் சுந்தரம் பார்க்கலாமா, அந்த மாதிரி நிறையா டவுட்ஸ் இருக்கும். ஸோ சஞ்சீவ் வர்மாவோ தத்தன் சுந்தரமோ இதெல்லாம் வந்து என்னென்னா வந்து அவங்க அகடமிக்ஸ் ரிலேட்டடான உள்ள புக்கு. இப்போ எக்கனாமிக்ஸ் வந்து இதாக எடுத்து படிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு ரிலேட்டடான உள்ள புக்கு. இப்போனா ரமேஷிங் அப்படின்னா வந்து யூபிஎஸ்சிக்குன்னே ஸ்பெசிஃபிக்காக போடுற புக்கு. ஸோ நீங்கள் ரமேஷிங் எடுத்து படிக்கிறது வந்து பெட்டர், சஞ்சீவ் வர்மாவையோ தத்தன் சுந்தரத்தையோ படிக்கிறத விட்டுட்டு ரமேஷிங் வந்து படிக்கிறது வந்து பெட்டர். ஸோ ரமேஷிங்லேயும் வந்து சில சாப்டர் வந்து நீங்கள் எக்கனாமிக் கீ கான்செப்டில் படித்த சாப்டர் வந்து நிறையா இருக்கும், அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபுல்லாக படிக்க தேவையில்லை. ஸோ அதில் நீங்கள் மிஸ் பண்ணது என்னென்ன பாயிண்ட் இருக்கோ அதை மட்டும் நோட் பண்ணிவிட்டு அந்த சாப்டர்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு க்ரோத் ரூப் பண்ணால் மட்டும் போதும். மீதி சாப்டர் ஹிஸ்ட்ரி அப்புறம் அக்ரி அந்த மாதிரி சில சாப்டர் மட்டும் நீங்கள் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பிக் பண்ணி படித்தா மட்டும் போதும். ஏ டு சிட் வந்து புக் டு கவர் டு கவர் வந்து நீங்கள் படிக்க தேவையில்லை. அதே மாதிரி இந்த ரமேஷிங் புக்கில் இன்னொரு ஒரு ட்ராபேக்ஸ் என்ன வந்து இயர்க்கு இயர் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அதனால் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு வந்து நிறைய டவுட் இருக்கும். ஸோ ஒவ்வொரு இயரும் நான் வந்து நம்ம அந்த புது புக் வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வாங்க தேவையில்லை, ஏன்னா ஒவ்வொரு இயருக்கும் புது புக் ஆகுனா மேக்ஸிமம் வந்து ஆவரேஜாக ஒரு ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து நாலு இயர் படிக்கிறாங்கன்னா 4 இயருக்கும் வந்து திரும்ப அந்த ரமேஷிங் புக் வாங்கிட்டு இருக்க முடியாது. ஸோ அந்த புக்கில் என்னென்னா கண்டென்ட் ஒரே கண்டென்ட் தான் இருக்கும். ஏன்னா அந்த ஒவ்வொரு எடிஷனுக்கு என்ன சேஞ்ச் ஆகுனா அந்த இயரோட எக்கனாமிக் சர்வே இருக்குல்ல, அந்த எக்கனாமிக் சர்வேல உள்ள ஒரு சாப்டர் வந்து ஆட் பண்ணுவாங்க, ப்ளஸ் அந்த எக்கனாமியில் உள்ள டேட்டாஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணுவாங்க. மற்றபடி கண்டென்ட் எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுற எடிஷன்ஸ்லாம் வாங்க தேவையில்லை.
உங்ககிட்ட என்ன எடிஷன் இருக்கோ கரண்டாக அதை வச்சே படிங்க. அப்படி இல்லைனா வந்து பிடிஎஃப் காப்பீஸும் இருக்குது வெப்சைட்ஸில், நிறைய வெப்சைட்ஸில் ப்ளஸ் டெலிகிராம் சேனல்ஸ்லாம் வந்து ஃப்ரீ காப்பியும் சாரி பிடிஎஃபும் வந்து இருக்குது. ஸோ புக் அஃபோர்ட் பண்ண முடியலன்னா நீங்கள் அந்த பிடிஎஃப் கூட வந்து படிச்சுக்கலாம். அப்புறம் இது வந்து ரமேஷுங்க, ரமேஷிங் முடித்ததுக்கப்புறம் ரெண்டு முக்கியமான சோர்ஸ் நீங்கள் படிக்கணும், பட்ஜெட் டாக்குமெண்ட். ஸோ பட்ஜெட் டாக்குமெண்ட் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து அந்த இதில் வந்து வாசிக்கிற டாக்குமெண்ட் தான். பட்ஜெட் அப்போ வந்து அவர் லோக்சபாவில் என்ன டாக்குமெண்ட் வாசிக்கிறாரோ அந்த டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் ஏற்றுக்கிட்டு வந்து படிக்கணும். அந்த டாக்குமெண்ட் வந்து பட்ஜெட் செஷனுக்கு அடுத்த நாள் வந்து எல்லா பேப்பர்லையுமே அந்த அதில் என்ன ரீட் பண்ணுறாரோ அது எல்லாமே வந்து வரும். அப்போ நீங்கள் அந்த ஏன்னா உங்கள் மெயின்ஸுக்கும் அதுக்கும் பட்ஜெட் வர்றதுக்கும் மெயின்ஸுக்கும் ஒரு 6 மந்த் வந்து கேப் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த பட்ஜெட்டில் வர்ற அந்த பட்ஜெட்டுக்கு அடுத்த நாள் வர பேப்பர் வந்து நீங்கள் பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து நிறையா பேப்பர் வாங்கிக்கோங்க. அந்த பட்ஜெட் அன்றைக்கி மட்டும் ஹிந்து வாங்கிக்கோங்க, இந்தியன் எக்ஸ்பிரஸ், அப்புறம் ஃபைனான்ஸ் ரிலேட்டட் பேப்பர் லைவ் மின்ட்டோ இல்லை ஃபைனான்சியல் எக்ஸ்பிரஸ் இந்த மாதிரியான பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் இந்த மாதிரி ஒரு 4-5 பேப்பர் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் வந்து எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. பட்ஜெட்டில் என்னென்ன கவர்மெண்ட் வந்து ஸ்கீம்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து அந்த அந்த பட்ஜெட்டுக்கு அடுத்த நாள் வர பேப்பரில் வந்து பல ஒப்பீனியன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து பட்ஜெட்டுக்கு அடுத்த நாள் வர பேப்பரை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அது உங்கள் மெயின்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமான விஷயம் அந்த பேப்பர் வந்து நீங்கள் மெயின்ஸ் வந்து பத்திரமா வந்து பாதுகாக்கணும். ஸோ இது வந்து பட்ஜெட் டாக்குமெண்ட் ப்ளஸ் பட்ஜெட்டுக்கு அடுத்த நாள் வர பேப்பர் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் முக்கியமான வந்து எக்கனாமிக் சர்வே. ஸோ எக்கனாமிக் சர்வேங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட்டு. இதை கண்டிப்பாக நீங்கள் படித்து அவன் மெயின்ஸுக்கு வந்து கண்டிப்பாக அந்த எக்கனாமிக் சர்வே வந்து படித்தே தான் ஆகணும். ஸோ டேரெக்டாக கொஸ்டின் வரலைனாலும் வந்து இன்டெரக்டாக வந்து இந்த எக்கனாமிக் சர்வே வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் கொடுத்துருக்க சார்ட்ஸு, டேட்டாஸு, ரிப்போர்ட்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதெல்லாமே வந்து உங்கள் ஆன்சர்ஸில் கோட் பண்ணலாம். ஆன்சர்ஸில் கோட் பண்ணிங்கன்னா உங்களோட மார்க் வந்து என்ஹான்ஸ் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. அப்புறம் சில டைம் வந்து டேரெக்டாக வந்து இதில் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. நம்ம கொஸ்டின் பார்த்தோன்னா டிபிடி ரிலேட்டடாக வந்து 2015 ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த 2015 எக்கனாமிக்ஸ் சர்வேல ஃபஸ்ட்டு சாப்டரே வந்து இந்த டிபிடி ரிலேட்டட் உள்ள தான். ஓகேவா? ஸோ டிபிடி ரிலேட்டட் உள்ள ஃபஸ்ட் சாப்டர்லேயே இருந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் எக்கனாமியில் மொதல் கொஸ்டின் வந்து அது ரிலேட்டாக வந்து கேட்டிருந்தாங்க 2015. ஸோ நீ எக்கனாமி சர்வே படிச்சிருந்தீங்கன்னா ஈஸியாக வந்து இந்த கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் பட்ஜெட்டில் வந்து இந்த வருஷமும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 2019 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 2018 2017 அந்த 3 இயர் வந்து பட்ஜெட்லேருந்து டேரெக்டாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ பட்ஜெட்டும் ரொம்ப முக்கியம், எக்கனாமிக் சர்வே வந்து ரொம்ப முக்கியம். ப்ளஸ் தேர்ட் வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் மேக்சின்ஸ் ஏதாச்சும் ஃபாலோ பண்ணிங்க. இது வந்து எக்ஸ்க்ளூசிவாக கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ், எக்கனாமியோட பாலிசிஸ் இதெல்லாம் நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி வந்து மேக்சின் வந்து கவர் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து நீங்கள் மெயின்ஸுக்கு பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம். அப்புறம் இன்னொரு முக்கியமான ரிசோர்ஸ் இருக்குது, 11th NCERT இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஒரு புக் இருக்குது. ஸோ இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இது 11th NCERT. இந்த புக் வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்கும். இந்தியா வந்து இண்டிபெண்டன்ஸ்லேருந்து இப்போ கரண்ட் வர எக்கனாமிக் ட்ரெண்ட் எப்படி இருக்குங்கிறதா ஒரு ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இந்த புக்கு வந்து படிச்சுக்கோங்க. பேசிக்காக ரமேஷிங் படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த புக் கண்டிப்பாக வந்து படிச்சிருங்க. அதுக்கப்புறம் வந்து யோஜனா. இப்போ யோஜனாவில் வந்து இப்போ மார்ச் மாதம்னா வந்து பட்ஜெட் பற்றின யோஜனா வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த யோஜனாவும் படிச்சுக்கோங்க. ப்ளஸ் யோஜனா வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது நல்லது. ஸோ நீங்கள் யோஜனா ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு GS3 மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ப்ளஸ் GS2 வந்து உங்களுக்கு யோஜனாவில் நீங்கள் இது பண்ணுற கண்டென்ட் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் எஸ்ஏக்கு வந்து யோஜனா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து இப்போ ஒரு டாபிக் இருக்குன்னா அந்த டாப்பிக்கில் உள்ள A to Z இப்போ சானிடேஷனில் A to Z வந்து யோஜனை வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ சானிடேஷனில் உங்களுக்கு எஸ்ஏ கேட்டிருந்தாங்கன்னா நீ எல்லா டைமண்ட்ஸ்லேயும் வந்து எழுதுறதுக்கு வந்து கண்டென்ட் கிடைக்கும். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்னா அதுவும் A to Z கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ யோஜனை பொறுத்தவரை இப்போ உமனை போட்டினா அதுவும் வந்து A to Z கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீ யோஜனை படிச்சிங்கன்னா அந்த டாப்பிக்லேருந்து எந்த டைமென்ஷனில் கொஸ்டின் கேட்டாலும் வந்து உங்களுக்கு இது பண்ணலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யோஜனை வந்து நெக்லெக்ட் பண்ணாதீங்க. மந்த்லி யோஜனை படிச்சிருங்கன்னா அது வந்து ஒரு 60 pages 70 pages உள்ள டாக்குமெண்ட் தான். மினிமம் வந்து ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா வந்து யோஜனை வந்து படித்து முடிச்சு தூக்கி போடலாம். ஸோ யோஜனை வந்து ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அது வந்து மெயின்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் வந்து எக்கனாமிக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் புக் லிஸ்ட்டு எல்லாமே வந்து இதுதான். ஸோ நான் அதில் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு ஃபீல் ஆயிருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் உங்களுக்கு வேறு எந்த சப்ஜெக்ட்காச்சும் இதே மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதுவும் நான் வந்து போடுறேன். ப்ளஸ் நம்ம சேனலை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்போஸ் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்து உடனே கிடைக்கணும். வீடியோ போட்டால் நோட்டிஃபிகேஷன் உடனே கிடைக்கும். வேறு நம்ம சேனலை பற்றின ஃபீட்பேக்கையும் நீங்கள் கமெண்டில் டைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சிவில் ஸ்டூட்.